முடிந்து விட்டது அடுத்த ஒரு கதை இருக்குது இது வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இவர் பேரை முழுசாக சொல்ல முடியாது ஆனால் இவர் பேரும் வீல தான் ஆரம்பிக்குது சேனல் பார்க்குற ஆள்லாம் கிடையாது இவர் வந்து எனக்கு சொந்தமாக எங்களுடைய ஃபேமிலி மூலமாக தெரிஞ்ச ஒருத்தர் அவரும் டிசைனர் தான் அதனால் உங்களை வந்து பல பேர் டிசைனர்ஸ் தான் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும் அவர் வந்து த்ரீ டி டிசைனர் ரொம்ப ஷையான ஆள் நான் பார்த்த வரைக்கும் நான் தான் நிறையா பேசின மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலங்களிலலாம் எப்படி அப்படின்னா நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் எனக்கு இதெல்லாம் வேணாம் இந்தியாவிலலாம் எனக்கு வேண்டாம் நான் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு நிறையா பேசி கொடுத்தாரு ஆனால் இந்தியாவில் வந்து அவருக்கு வந்து மொதல் வேலையே கிடைக்கல பட் ஆனால் அவருக்கு டேலண்ட் இருந்தது அது ஏன்னா நான் பார்க்கும்போதும் அவருடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸில் இருந்தோ அவருடைய இருந்தும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்தும் நிறைய தெரிஞ்சது ஆனால் கம்யூனிகேஷன் பெரிய தடையாக இருந்தது ஓகே அவரால் வந்து என்ன பண்ணாலும் தான் பண்ணுற வேலையை கம்யூனிகேட் பண்ணவே முடியல இப்போ பேசினாலும் நம்ம பத்து வார்த்தை பேசினா அவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார் அப்படி தான் இருக்கும் ஓகே இப்படி தான் இருந்தார் ஆரம்பித்தார் அப்புறம் அவர் போய் ஒரு ஒரு சின்ன வேலை கிடைச்சது ஓகே ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் த்ரீ டி ரெண்டரிங்க்கு ஒரு வேலை கிடைச்சிது ஓகே அந்த வேலை ஏழு மாதம் பண்ணார் அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசணும் நான் கொஞ்சம் மோட்டிவேஷன் மாதிரி பேசினேன் ஏன்னா ஃபேமிலி மூலமாக எனக்கு வந்து அங்கே அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ பேசினேன் இப்போ அவர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து செஞ்சார் வேலையும் கிடச்சிது ஏழு மாதம் வேலை பார்த்தாரு ஏழு மாதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஹிண்ட் பண்ணாங்க நானும் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில ஐயோ நான் இப்போ வந்து நான் இது கேள் ஐக்கா இதை பண்ணலாமா த்ரீடி பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் பயங்கர ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் ஒரு மாதிரி அப்பப்போ கொஞ்சம் போடுறது உண்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்துட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு என்ன வேலை பண்ண ஏழு மாதம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வருவாங்க சொல்லுவாங்க ஃபேஷன் அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார்னா இது ரெண்டரிங் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் இவங்க சொல்லுவாங்க இது இது வேணும் அப்படின்னு

ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன்னா இந்த ப்ராஜெக்ட்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏறிச்சா அப்படின்னு உங்களால் கேட்க முடியுமா அப்படின்னா அவருக்கு உடனே ஒரு பயங்கரமான ஷாக் ஐயோ ஐயோ இதெல்லாம் கேட்க முடியாது அவர் அது உண்மையா இல்லையான்னு கூட யோசிக்கல ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனர்கிட்ட போய் ப்ராஃபிட் ஏறிச்சா ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சா அப்படின்னு ஏன்னா அவர்கிட்ட தானே வேலை பார்த்தார் ஏழு மாதம் நம்ம பண்ணதுனால உங்களுக்கு உபயோகம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார் எனக்கு ஓகே அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயங்களை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் இதை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் முடிச்சுட்டு வந்தப்புறோம் முதல்ல போய் உட்காந்து இந்த ஏழு மாதம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம் அதாவது இதுவரைக்கும் த்ரீ டி ரெண்டரிங்லாம் ட்ரை பண்ணாத ஒரு ஃபேஷன் கம்பெனி புதுசாக த்ரீ டி ரெண்டரிங் பண்ணுறாங்க ஃபேஷன் ஓரியன்ட் கம்பெனி ஃபேஷன் கம்பெனி கிடையாது அது ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கிறது என்னென்னு முழுசாக நான் சொல்ல விரும்பலை இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணாதவங்க புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை எதுக்கு பண்ணிங்க பண்ணது ரொம்ப சின்ன டீம் தான் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இதை எதுக்கு பண்ணிங்க எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இது தெரியுமா தெரியாது இப்போ நீ பண்ணதுனால உபயோகம் இருந்ததா தெரியாது இந்த மாதிரி நான் கேள்வி கேட்க கேட்க ஏழு மாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னா வேலை பண்ணியிருக்காரு அப்படின் தான் இதே ஒழிய தான் என்ன வேலை பண்ணோம் எதுக்கு வேலை பண்ணோம் அப்படின்னு கேட்கவே இல்லை எங்கேயுமே அப்போது அப்போ தான் என்ன கேட்டேன் உங்களால் போய் மறுபடியும் அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்க முடியுமா இன்டர்வியூனால் ஒரு முப்பது நிமிஷம் மீட்டிங் அதுவும் இல்லாமல் அந்த ஓனர் வந்து உன்னுடைய ரெசியூமை எனக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காரு இப்போ உண்மையாகவே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு அது புரியல என்னன்னா ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னவாக இருக்கும் இவருக்கு சம்பளம் கொடுக்கணும் இவ்வளோ செலவு இருக்கும் இதனால நான் இவ்வளோ செலவழிச்சேன்னா இதனால என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கறது எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி தான் சின்ன விஷயங்கள்ல நடக்கும் ஓகே ஸோ இதுவே அவருக்கு தெரியல நான் கேள்வி கேட்டு தான் நான் கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது இந்த நிலைமையில நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஓகே ஸோ அப்ப உள்ள எடுத்திருக்காங்க எடுத்து ஏழு மாதம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏழு மாதம் நடந்துட்டு கோவிட் வர நடந்த காலம் கோவிட் அப்புறம் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏழு மாதம் தான் முடிஞ்சது கோவிட் டைமில் யாரும் அதிகமாக ஃபேஷன் வந்து ஒரு மாதிரி டவுனான இண்டஸ்ட்ரி தான் அதிகமாக சட்டை இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்குறது இல்லை அவுட்ஃபிட்லாம் ரொம்ப வாங்குறது கிடையாது அப்போது பெருசாக வந்து கிளிக் இருக்காது அப்போ அந்த கிளிக்காகலையே உடனே நான் ஏழு மாதம் பண்ணதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை அதுலேருந்து எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ விஷயம் கற்றுட்டுருந்துருக்கலாம் ஆனால் அந்த கத்துக்கிறதுக்கு நீங்கள் தான் கேள்வியை கேட்டிருக்கணும் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட கேள்வி கேட்டுருக்கணும் அப்போ அதான் இப்போ நான் அவரை போய் செய்ய சொல்லியிருக்கேன் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு மீட்டிங் வேணும் எதுக்கு மீட்டிங்னு கேட்பாங்க அப்போது ஓப்பனாக சொல்லணும் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறேன் வேறு வேலை இருக்கேன் இப்போது நம்ம பண்ண வேலையை பற்றி எனக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை என்னுடைய ரெசியூம் பண்ணுறதுக்கும் என்னுடைய ப்ரொஃபைல் எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கணும் நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு அரை மணி நேரம் உங்கள் டைம் வேணும் நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா என்னுடைய பர்பஸ்க்கு தான் உங்களுக்கு ஆட்சேரப்படையாக இருந்துச்சு அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா அவங்கள வந்து யூ ஹேவ் டு மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள் இதே நீங்கள் வந்து கிளைண்ட் மீட்டிங்கில் செய்யலாம் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டாக போகணும் என்னென்ன கேள்வி கேட்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நம்ம பண்ண வேலையை நீங்கள் ஏன் ஆரம்பிச்சிங்க நம்பர் ஒன் எதுக்காக இதை பண்ணீங்க ஏன்னா யாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து பணத்தை வந்து சும்மா செலவு பண்ண மாட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு அது இப்போ நீங்கள் வந்து படம் பார்க்க போகிறீங்க சினிமாவுக்கு போகிறீங்க அது என்டர்டெயின்மெண்ட் ஒரு போர் அடிக்குது மன ரீதியாக ஒரு வந்து சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் வரணும்னு பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஓனர் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் கேஸஸ்லாம் அதை பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டு கேஸ் இருக்கலாம் ஓகே நிறையா பணம் இருக்குது எங்கேயாவது செலவழிக்க முடியல அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்ட்டு அது வந்து அபண்டன்ஸ்ல இருப்பாங்க இல்லாட்டி ஒரு ஒரு பணத்தையும் செலவழிக்கும் போது நான் செலவு பண்ணுறதுனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க அப்போ அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் கேப்சர் பண்ணணும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு அதை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும் கேட்டால் அவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க சந்தோஷம் தான் போடுவாங்க ஐயோ ஃபைனலி எம்ப்ளாயியாக மட்டும் ஐயோ வந்து வழக்கமாக என்ன சொல்லுவாங்க என்கிட்ட வந்து என்னென்னு வேணும்னு சொல்லுங்க கிளியராக சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறவங்க மத்தியில் ஒருத்த வந்து ஏன் பிரச்சனையும் அவங்களுக்கு தோணும் ஓப்பனாக பேசுவாங்க ஏன் இதை அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் மறுபடியும் மட்டமான கிளைண்ட புடிச்சிட்டு இல்லங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது கிடையாது ஓப்பனாக பேசுவாங்க அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்தது இல்ல ஒரு காம்படிட்டர் பார்த்தேன் இந்த ஐடியா இங்கே பார்த்தேன் ரொம்ப நாளாக வந்து பிஸ்னஸ் இப்படியே இருந்தது நான் அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சேன் இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க அதை கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா தான் வந்து நீங்கள் நாளைக்கு சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதுறதுக்கான கன்டென்ட் தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதுக்கு தான் அவங்க அதை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவங்களுடைய அட்டென்ஷன் அங்கே போகும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஏன்னா அவங்க என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் பார்க்கணும் அப்புறம் அந்த கதையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்கெல்லாம் புரியலையோ ஏன்னு கேட்கணும் ஒரு டெசிஷன் இது பண்ணேன் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஐயோ நான் முட்டால் நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கக்கூடாது ஏன் ஏன் இது பண்ணலை வழக்கமாக கதை எப்படி இருக்கும் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு அதனால நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மைண்டில் ஏறலாம் ஏன் இதுக்கு பதிலாக இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் ஏன் இந்த ஐடியா ஒரு உதாரணத்துக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நிறையா இதை தான் வந்து இதை தான் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இன்னும் லீடு வருது அப்படின்னா லீடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட் ஜேர்னி எப்படி கண்டுபிடிக்கிறதோ இப்படி தான் கேட்கணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க த்ரீடியா ஓகே எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மொதல் புரியணும் அது த்ரீ டியால் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் அங்கேயே சொல்லணும் எனக்கு புரியலையே எப்படி வந்து த்ரீ பண்றதுனால பண்ணுறதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கேட்கணும் செல்லப்பாண்டி சொல்லியிருக்காரு செல்லப்பாண்டி அதே ஃபீல்டில் தான் இருக்கார் த்ரீ டி தான் வரும் உங்களுக்கு கனெக்ஷன் புரியலை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கனெக்ஷன் புரியல நீங்கள் அங்கேயே கேட்கணும் எனக்கு புரியலையே ஏன் சம்திங் ஐ மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்னு கேட்கணும் கேட்கும்போது அவங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது எதுவுமே புக்ஸில் படித்தோ எங்கேயுமே வராது பத்தாயிரம் மணி நேரம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பின்னாடி கம்ப்யூட்டரில் பயங்கரமாக நீங்கள் பயங்கர ஸ்கில்டாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் இதை ஹெல்ப் பண்ணாது அது வந்து வேலை வாங்குறதுக்கும் பண்ணலாம் பெரிய கம்பெனியில் போய் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனல் பண் ஃபாலோ பண்ணுறதுக்கான அவசியம் இல்லையே அந்த கேள்வியை கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் வரும் என்ன பிரச்சனை என்னென்ன தீர்வெல்லாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த தீர்வை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அதுக்கு நான் ஏன் ஒன்றை செலக்ட் பண்ணேன் பயங்கர கனெக்ஷன் வரும் இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக புரிகிற வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும் சலிக்காமல் பதில் சொல்லுவாங்க அவங்க மைண்ட்ல யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆளே கிடைக்காது உண்மையை சொல்லணும் அப்படின்னா மக்களாக சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேலையை பற்றி ஒருத்தன் பேசி பாரு அவங்க ஓப்பன் பண்ணுறது ஏன்னா சொந்த சொந்த வீட்டிலே யாருமே அதை பற்றி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கணவன் மனைவியாகவே இருந்தாலும் வேறு வேலை வேலை பார்க்கும்போது என்னுடைய வேலையை என்னுடைய ஒய்ஃப் வந்து எவ்வளோ நேரம் கவனிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட வராது நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க பேசினாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி ஒரு 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 ஆழமான கனெக்ஷன் வரும் அப்புறம் அங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு அந்த சக்சஸா ஃபெயிலியரானே தெரியல ஒரே ஒரு இது சொன்னார் ஓ இது இப்படி நடந்தது இந்த கிளைண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்தாங்க அப்புறம் நாங்கள் பண்ண சொல்யூஷனால அது அங்கே சேல் ஆயிடுச்சு அது தான் தெரிஞ்சது ஓகே அந்த ஒரு சேல்னால உன்னுடைய சம்பளம் கூட கட்டுமா அப்படின்னு கேட்டேன்னு தெரியல ஓவராலாக சக்ஸஸாக தெரியல நடந்ததா தெரியல அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர் உனக்கு நல்ல உறவு இருக்கா இப்போது அதுவே வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் நல்ல உறவு இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியலனா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் சந்தோஷமா இருக்கீங்களா நான் பண்ண வேலை உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வேலையாக இருந்தாலும் சரி ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் சரி இந்த ஃபீட்பேக் லூப் ஒரு ப்ராஜெக்டில் பல முறை வரணும் ஆரம்பத்தில் எக்ஸ்பெக்டேஷன் கேட்கணும் ஒரு ஒரு மைல் ஸ்டோன் அப்பையும் கரெக்டாக போதான்னு கேட்கணும் கடைசியில் வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க ஏதாவது தப்பாக போச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லணும் கடைசியில் வந்து மறுபடியும் ஃபீட்பேக் வாங்கணும் இதே தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபீட்பேக் லுப்பு பயங்கரமான ரியல் வேர்ல்ட் டேட்டா வந்துகிட்டே இருக்கும் இல்லாட்டி இப்படி தான் நீங்கள் அவர் விக்டர் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு தோணும் ஏன்னா அந்த ரியாலிட்டியோட இல்லை அது ரியாலிட்டியை தாண்டி அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உலகமே இருக்கு இதுக்கப்புறம் அந்த ரியல் வேர்ல்டு ஃபீட்பேக்கை வாங்கி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதை நம்ம எப்படி கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இன்னொரு வளர்ச்சி இருக்கு போய்கிட்டே இருக்கலாம் அதில் ஓகே அப்புறம் கடைசியில் ஓகே நம்ம பண்ண ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சா எப்படி சக்சஸ்னு சொல்றீங்க இன்க்ரீஸ் ஆச்சா எத்தனை கேஸ் உங்களுக்கு ஓவரால் எமோஷனலி எப்படி இருக்கு லாஜிக்கலா தெரியும் நம்பர் வருதோ வரலையோ எமோஷனலி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா இந்த ப்ராஜெக்ட்ல என்ன கற்றுக்கிட்டீங்க ஏன்னா ஏழு மாதம் வேலை பார்த்துருக்காருங்க ஓகே ஒரு புது புது விஷயத்த தான் செஞ்சுருக்காங்க டெக்னாலஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு கம்பெனி அந்த இடத்துல அதுக்கப்புறம் கடைசியில் அதை கேட்கணும் உங்களுக்கு இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் கடைசியில் அவரே வந்து ரெசியூமே கேட்டிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வேலை ஏழு மாதம் முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் வேலை இல்லைப்பா நீ ஏன் நின்றுக்கும் அப்படின்னு கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருக்காரு இவர் நின்றுட்டாரு ஓகே ஆனால் அந்த வேலை நின்னாலும் கடைசியில் ரெசூமை எனக்கு அனுப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ரிஸ்க்கு தான் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு எதையும் செய்ய முடியாது அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வேலைக்கு எடுத்துருப்பார் நம்ம ஒரு இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் நல்லா போகணும்னு நினைப்போம் ஆனால் நல்லா போகலன்னா எவ்வளோ நாள் பண்ண முடியும் லாஸே இருக்க முடியாது இல்லையா உங்களுக்கு ஐம்பதாயிரருவா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த ஐம்பதாயிரத்துக்கு ரிட்டர்ன்ஸே வரல அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளும் சும்மா செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஓகே அப்போது ஆனால் என்ன தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களை ஃபயர் பண்ணாலுமே அவங்க மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும் ஐயோ நம்ம வந்து ஒரு ஒரு வேலைக்காக எடுத்தோம் அது ஃபெயில் ஆச்சு ஆனால் நான் சொன்ன வேலையை நீ நல்லா தானே பண்ண நீங்கள் பண்ணிங்களான்னு கேட்டேன் அவங்க சொன்ன வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்களா ஆ முடிச்சு கொடுத்தேன் சார் அப்படி தான் சொன்னார் சரி அப்போ நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சரி நம்ம சொன்னதை செஞ்சுட்டாப்ல ஆனால் பிஸ்னஸ் சைடில் ஒர்க் ஆகலை பட் நம்ம சொன்னதை செஞ்சாங்க கரெக்டாக பண்ணாங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கும் திருப்பி கொடுக்கணும் அதுக்கு தான் வந்து ரெசியூம் கேட்டது ஏன்னா அன்னைக்கு ரெசியூம் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் ஓனருக்கு எப்போவுமே பிஸ்னஸ் ஓனர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பிஸ்னஸ் ஓனருக்கு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ சினிமா பார்த்துட்டு நீங்கள் வந்து இது வந்து கிளாஸிசம் ஸ்டேட்டஸ் அந்தஸ்துன்னு நினைக்கலாம் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது இவங்க நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது ஓனர் எம்ப்ளாயி வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் ஓனர் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால தான் அந்த டிஸ்கனெக்ட் இருக்கும் ரொம்ப இருக்காது வழக்கமாக வந்து அந்த ஒரு சின்ன பாகுபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் ஓனருக்கு பிஸ்னஸ் ஓனர் அவங்கவுங்களுக்கு வந்து புரியும் ஒரு பிரச்சனையை சொன்னால் கூட ஒரு ஃப்ரெண்டாக பேசணும் கூட தெரியும் ஓகே அப்போது அவங்க அந்த ரெஸ்யூமே எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்க கிட்ட கிட்ட சொல்லலாமே அப்படின்னு தான் நினப்பாங்க இது நேச்சுரலாகவே நடக்கும் அவங்க எல்லாம் மனிதர்கள் வந்து சோஷியலான ஒரு க்ரீச்சர்ஸ் தான் அவங்கவுங்க அவங்களோட சர்க்கிளோட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க அப்போது அப்போ தான் நான் சொன்னேன் சரி அப்போ நீ நல்லா தான் பண்ணியிருக்க எல்லாமே நல்லாதான் பண்ணியிருக்க ரெசியூமே கேட்டிருக்காங்க அப்படின்னா உனக்கு உதவணும் அப்படின்னு தான் நினப்பார் அப்போ அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி வேணும்னு சொல்லு இந்த கேள்வியெல்லாம் கேளு கேட்டுட்டு கடைசியில் ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கு நான் பண்ண வேலை நல்லா இருந்துச்சா என்ன ஏது நான் பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது டெஸ்ட் வாங்கு இதை பண்ணாலே உனக்கு அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கிளாரிட்டி வரும்னு சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த கதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அவர் திரும்ப வர்றாரா இல்லையா